எனக்கு வந்து சின்ன இருந்தே கொஞ்சம் ஆன்மீகத்தை ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி அதே சமயத்துல அந்த ஆன்மீகத்தை பத்தி புக்ஸ் எல்லாம் படிக்கிறது மாதிரி யூடியூப்ல அதெல்லாம் பண்றது அப்படி பார்க்கும்போது ஜோதிடமும் ஒரு சில சமயத்துல அந்த வரும் அப்போ அந்த ஜோடிடத்தில் ஜோதிடத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்போது வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது அப்போ யூடியூப்லேயும் பார்க்க ஆரம்பித்தேன் யூடியூப்பில் பார்க்க ஆரம்பிக்கிறது உங்களோட கிளாஸு அப்புறம் சாரோட கிளாஸு அப்புறம் சத்யநாராயண் சார் அப்புறம் வந்து உமா வெங்காய்ட் உங்களோட இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா நீங்கள் வந்து ஒரு துல்லியமாக பல்லன்னு சொல்லும்போது சரி இதை நாமும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் மூலிமா தான் நான் வந்தேன் அஹ் இதுக்கு மேலே என்ன சொன்னோம்னா ஆஹ் யூடியூப் மூலயமா எனக்கு வந்து ரொம்ப ஆ ஆறுதல் மீன்ஸ் நல்ல இது கிடைக்கும் அது மாதிரி சம்பத் சார் ஒரு வாட்டி நம்ம இப்போ யூடியூப்ல பேசியிருந்தாரு அவர் பேசும்போது அஹ் இந்த லக்னோ லக்னம் மாதிரி நம்ம வந்து கோவிலுக்கு போனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அச்சய அதாவது லக்னம் அதாவது இப்போ ஜென்ம நட்சத்திரம் சொல்லி பண்ணணுமா இல்லை அச்சை நட்சத்திரம் சொல்லி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஸோ அதை பார்க்கும்போது இப்போதைக்கு நம்ம எந்த லக்னம் போதோ அந்த ராசியில் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு அவரோட வியூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அதில் மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நானும் அதை பண்ணேன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிது அப்புறமா தான் சரி நம்மளும் இந்த கிளாஸில் சேர்ந்து கொஞ்சம் படித்து தெரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஓரளவுக்கு ம எல்லாம் சிம்ம இல்லாம ஓரளவுக்கு எனக்கு ஜாதகம் மீன்ஸ் அந்த நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு தெரியும் இதுல வந்த பிறகு ஒரு நல்ல கிளியரா பார்க்குறது இப்போ என்னோட இது பார்க்கும்போது என்னோட நட்சத்திரம் வந்து இல்லம் அதாவது ஏஎல்பி லக்னம் வந்து சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி வந்து சூரியன் சூரியன் வந்து ஒரு ஏழு இருக்காரு ஸோ ஏழு இருக்கிறதுனா ஒரு நல்ல நிலமை தான் பட் இருந்தாலும் அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே வந்து புரிய வருது இப்போ இந்த சமயத்தில் இந்த நடந்தது இந்த சமயத்தில் அது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிய வருது புரிதல் வருது இப்போ நான் என்ன பண்ணேன்னா எல்லாரும் என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஜாதகந்தி பாது பார்க்கும்போது எனக்கே ஒரு மீன்ஸ் என்ன ஓரளவுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு இந்த ஏல்பி மூலியமாதான் கிடைச்சிருக்கு மேடம் அதை நான் நிச்சயமாக சொல்லுவேன் அதே சமயத்தில் நீங்கள் ஒவ்வொரு டீச்சரும் நடத்தும் ரொம்ப கிளீனாக இருக்கு மீன்ஸ் நல்லா கிளீனாக புரிஞ்சுக்கிறது இப்போ புரிஞ்சுக்கிற சத்து இருக்குது யாரும் ஈவன் படிக்காதவங்க கூட இதை ஈஸியாக படித்து தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க சில சமயத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது பட் இருந்தாலும் அதை நாங்கள் பிக்கப் பண்ண முடியல அதனால் கொஞ்சம் எழுதி எழுதியும் சொல்ல முடியும் எழுதியும் சொல்ல எழுதி வைக்க முடியல ஸோ இருந்தாலும் அது செகண்ட் டைம் நீங்கள் அதை எடுக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம் அதை சோ அதனால உங்க குருமார்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் அப்புறமா வந்து பொதுவுடைய பொதுவுடைய அன்பூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா அவருக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அஹ் ஆணித்தரமானதுங்க அதாவது நான் என்னோட வாழ்க்கையில அஹ் எனக்கு வந்து ரொம்ப நல்ல கோபம் ஜாஸ்தியா வரும் அது இப்போ வந்து அவர் சொல்லுவது மூலமா நான் கொஞ்சம் கோபத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டேன் அதே சமயத்துல அதாவது ஒரு வார்த்தை பேசும்போது அதை என்ன யோசிச்சு மெதுவா அது நல்லபடியா பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கருத்து வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா நான் வந்து பட்டு பட்டுன்னு பேசுவேன் அடிக்கடி இப்போ நான் ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது எனக்கு ரொம்ப மெதுவா புரிஞ்சு ஏதோ பேசணும் அப்படின்னு போது எனக்கு வந்து எனக்கும் சந்தோஷமா இருக்குது அதே சமயத்தில் மற்றவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு அப்போ அதான் இன்னொன்று சொன்னார் அவரு உணர்வு உணர்ந்து ஒவ்வொருத்தையும் நீ உணர்ந்து நீ இது பண்ணும்போது உனக்கு வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லும்போது நான் அதை உணர்ந்து செயல்பட்டேன் அப்போ இதெல்லாம் வந்து நான் இந்த இயல்பில் வந்தப்புறதான் நான் வந்து இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் எனக்கு இருந்தாலும் ஐம்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு இருந்தாலும் பொறுமைன்றது இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல அவ்வளவா இல்ல இப்ப வந்து பொறுமையா பேசினா நல்லது இப்ப இதுல வந்தபடி தான் நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் மேடம் ஆஹ் சோ அதே மாதிரி வாழ்க்கையில நடத்து இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் கல்வின்னே சொல்லலாம் இதை வாழ்வியல் கல்வின்றது இது எல்லோருக்கும் போய் சேரணும் அதே சமயத்துல எல்லோருக்கும் போய் சேர்ற மாதிரி நானும் வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும் வீட்டுக்கு ஒருத்தராது படிக்கணும்னு சொல்ற சொல்ற மாதிரி எல்லாரையும் சொல்லி இது பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது நிச்சயமாக நடக்கும் ஸோ இதுதான் என்னுடைய கருத்து உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி